ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம ஞானசக்தி ஊடகத்திற்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குது. அந்த கமெண்டுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். எப்பயுமே நம்ம சொல்லுவோம், ஒரு கேள்வி அதற்குண்டான பதில் கூட நமக்கு ஞானத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா கேள்விகள் கேட்டு கேட்டு அறிவில் தெளிவு அடைகின்ற பொழுது தான் என்னது ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் கேட்ட கேள்வி நிறைய பேருக்கே ஐயங்களாக இருக்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஐயா சொல்லுங்கள். ஐயா, நாடி ஜோதிடத்தின் உண்மைத்தன்மை என்ற வீடியோவை பார்த்துட்டு சியோன்ஸ் அப்படின்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து ஒரு ஐயா கேள்வி கேட்டிருக்காரு. சரியா, நாடு ஜோசியம் அது இருக்கட்டும், இருக்கட்டும், உங்கள் அனுபவத்தில் அதிர்ஷ்டம் செல்வம் அனைவருக்கும் பொதுவாக கிடைக்க, அதிர்ஷ்டமும் செல்வமும் கிடைக்கிறது. பொதுவாக கிடைக்க என்ன செய்துன்னு சொல்லுங்கள், என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்கள். சரி, இந்துக்களில் 70-80 வயசு வரைக்கும் கடந்தும் இதை செய்தால் பணம் வரும்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள். 70-80 வயசானால் கூட பணம் வர்றதுக்கு வழியே வழியே இல்லைன்ட்டாரா? ஆமாம் ஆமாம் அதுக்கு ஐயா, எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஐயா. சரி, சொல்லிடலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. நம்ம ஆசான் அகத்தியர் திருவடியை வணங்கி தொழுது இதுக்கு ஒரு பதில் நம்ம இப்போ கொடுக்கலாம். ஏற்கனவே நானே கொடுத்துட்ருக்கிறேனே. நான் அது இஷ்டத்துக்கு வரும் அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லை. நான் இந்நிலையில் உள்ளதற்கு காரணம் உழைப்பு. உழைப்பே உயர்வு தரும். ஏது தொழிலும் இழிவல்ல. அத்துறையில் நம் அறிவை வளர்த்து சாதிக்க எல்லாமும் கிட்டும். எல்லாமும் அப்படின்னா என்ன ஆகுது? செல்வமும் வந்துடுது. அதிர்ஷ்டத்தை சொல்ல தேவையில்லைன்றாங்க. அது இஷ்டத்துக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது, போனாலும் ஏன் போனேன்னு கேட்க முடியாது. ரஜினிகாந்த் முத்து படத்தில் சொல்லுவார், இருமல் விக்கல் தும்மல் அதிர்ஷ்டம், இதெல்லாம் வந்தால் ஏன் வரும்னு கேட்க முடியாது, போனாலும் ஏன் போனான்னு கேட்க முடியாது. அப்படி தான் இதை எடுத்துக்கணும். அதிர்ஷ்டம்னா அது வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், அதை நம்பி நம்ம உட்காந்துட்டு இருப்போமா? அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கட்டேன்னு உட்காந்துருந்தாக்கா சோறு கிடச்சிருமா? கிடைக்காதுங்கய்யா, அது மாதிரி இருக்காது. ஆனால் உழைச்சா கிடைச்சிரு, சர்வசத்தியமாக கிடைக்கும். அதை தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். என்னன்னாக்கா, முதல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து உழைப்புக்கு இறைவன் கொடுக்குற கிஃப்ட்டு. அது கிஃப்ட். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் செய்த வேலையினால் ப்ராஃபிட்டு வழக்கமாக வர்றத விட அதிகமாகிடுச்சு, இன்சென்டிவ் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது பாராட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க. அது மாதிரி இறைவன் வந்து நம்ம உழைப்பை பார்த்து கொடுக்கறது தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம், புண்ணிய பலம் இருந்தால் தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அதனால் நீ பாட்டுக்கு புண்ணிய பலம் பெருக்காத, எந்த வேலையும் செய்யாத, சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ ஒரு நாள் சும்மா தான் இருந்துப்பார் அப்படின்னு வடிவேல் மாதிரி உட்காந்துருந்தாக்கா, அதை வந்து சிரிச்சுட்டு போகிறதுக்குன்னா அது ஓகே, நல்லாயிருக்கும். அது மாதிரி சும்மா இருப்பதே சிவம் அப்படின்னாக்கா, அது தவம், தவத்தில் விழிப்பு நிலையில் இருக்கின்ற சும்மா இருப்பது. இது வேலையை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, பொறுப்பு கடமை இருக்கிற ஒரு ஆள் போய் சும்மா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னாக்கா, அதுக்கு நீ சன்னியாசியாக போய் உட்காரணும். சும்மா இருக்கிறது அப்படின்னாக்கா நீ சன்னியாசியாக தவத்தில் சாதுவாக போய் உட்காரணும். கல்யாணம் பண்ணிங்கன்னு ரெண்டு குழந்தைய பெற்றுக்குன்னு தாய் தந்தை இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க, நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, எல்லாம் செய்கிற அப்படின்னாக்கா, நான் போய் சும்மா இருக்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி அதிர்ஷ்டம் வந்துடும், எப்படி கொண்டாடி முடியும்? எல்லாம் உழைப்பு கேட்ட ஊதியம் இறைவன் கொடுத்தே தீர்வான். அது இந்த தொழில் அந்த தொழிலெலாம் கிடையாது. இப்போ காட்பாடின்னு நம்ம ஊர் இருக்கு இல்லையா, அங்கே காமராஜர் பழச்சாரகம்னு ஒன்று இருக்குது, சின்ன கடை தான். வேலை செய்யறது பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 7 பேர் 8 பேர் வேலை செய்வாங்க. ஒரே கடை, ரெண்டு பேர் போய் நின்னா கூட ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, ஜூஸ் போட்டு கொடுக்க முடியாது ஒரு சின்ன கடையில். ஆனால் அந்த காமராஜர் கடையில் 7 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேர் போய் நின்னா கூட டக்கு 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 டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க ஜூஸ். அவ்வளோ பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. வருமானம் இப்போ சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ வருமானங்கள் வரும், எவ்வளோ ஆற்றல் இருக்கும், எவ்வளோ பலம் இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. விலையும் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஏற்றி வச்சு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பார்சல் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் இதுவில் தான் கொடுப்பாங்க. ஒரு நல்ல தரமான ஒரு வாட்டர் பாட்டில் இது கொடுக்குறாங்களா, அது மாதிரி குட்டி பாட்டில் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. கவர்லாம் கிடையாது, நீண்ட தூரத்து கூட அதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்குது. அப்போது நான் வந்து என்னது ஃப்ரெஷ் ஜூஸ் கடை, ஜூஸ் கடை தான் வச்சுன்னுக்குறேன் அப்படின்னு அவங்க நினைக்கல இல்லையா? சொந்தமாக கார் வச்சுன்னுக்குறாங்க, சொந்தமாக வெஹிக்கிள் வச்சுன்னுக்குறாங்க, வீடு கட்டிட்டாங்க, வேலை செய்கிறவங்களாம் சொந்தக்காரங்களாகவே இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, நல்ல செல்வ வளத்தில் இருக்கிறாங்க. ஐடி கம்பெனிலாம் வேலை செய்கிறோம், என்ன பண்ணுவான் சம்பாதம் நமக்கு தான் 1.5 லட்சம் ஆச்சு மாத சம்பளம் அப்படின்னு அகங்காரத்தில் என்ன பண்ணிவிடுவான், போய் இஎம்ஐ எதுனா வாங்கி விட்டுருவான், மாதம் மாதம் கட்டின்னு இருப்பான். திடீர்னு அவனுக்கு
எதுவும் ப்ராஜெக்ட் இல்லை, உன்னை பெஞ்சில் உட்கார வைக்கிறம்பா, இல்லாட்டி வந்து கம்பெனி சில ஆட்கள்லாம் வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்குது பண்ணாக்கா புளியை கரைச்சிடும் உனக்கு, என்றைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சும்மாவே பணம் வரும் அப்படின்னாக்கா அதெல்லாம் வராதுப்பா. வட்டி வரணும் அப்படின்னா கூட நான் என்ன பண்ணணும், முதலீடு நம்ம ஒன்று போட்டாகணும். அந்த முதலீடு எங்கேருந்து வரும்? உழைச்சி தான் வரணும். நான் எந்த கஷ்டமும் பண்ணலப்பா, எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கிட்டாரு, நான் உட்காந்துக்கிறேன்பா அப்படின்னாக்கா அதுவும் சும்மா வரலல்ல. கஷ்டப்பட்டு உழைச்ச உங்கள் அப்பனுக்கு நீ பிள்ளையாக பிறந்ததுனால தானே அது வந்துச்சு. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? உழைப்பு இருந்துச்சு. அதை அப்பா மாதிரி நீ காப்பாற்றணுன்னாக்கா என்ன வேணும் உனக்கு? உழைப்பு வேணும், அதுக்கு மேலே உழைக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணுவேன், அப்பா நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு போனான், புள்ள அழிச்சிச்சுப்பா தருதலியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால் இவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதாவது நாடி ஜோசியம் அது இருக்கட்டும், உங்கள் அனுபவத்தில் அதிர்ஷ்டம் செல்வம் அனைவருக்கும் பொதுவாக கிடைக்க என்ன செய்வதுன்னு சொல்லுங்கள். இந்துக்களில் 70-80 வயது வரைக்கும் கடந்தும் இதை செய்தால் பணம் வரும்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். இந்துக்களில் 70-80 வயசு வரைக்கும் இல்லையா, மற்ற மதத்தெல்லாம் சொல்லியிருக்குது அட்டங்குது. இவர் இந்துவாக இருக்கிறதுனால இது சொல்லிக்கிறாரா என்னன்னு தெரில, யாரும் சொல்ல காணோம், எனக்காவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது இந்து மதம், முகமதி மதம், கிறிஸ்தவ மதம், இது அது லொட்டு லோஸ்க்கு இப்படிலாம் நம்ம ஆய்வு செய்ய தேவையில்ல. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவங்க பெற்றே தீருவார்கள். ஏன்னா இறைவன் கருணையானவன், இறைவன் சத்தியவான், யார்கிட்ட உழைப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவான், படியளப்பான். இப்போ அதிர்ஷ்டத்துக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடாது. என் அனுபவத்தில் நான் அதை சொல்கிறேன், இந்த நிலையில் நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்னுடைய உழைப்பு தான். நான் உட்காந்து இப்போ ஜீவநாடி பார்க்குறோம், இல்லை ஜோதிடம் பார்க்குறோம், இல்லை வேறு எதுனா ஒரு அருள்வாக்கு நிலையில் செயல்படுறோம் அப்படின்னாக்கா எல்லாரும் இதை செயல்படுத்தலையே, எல்லாரும் இதை சொல்லலையே, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ தவம் செய்திருக்கணும், எவ்வளோ புண்ணிய பலத்தை பெருக்கணும், எவ்வளோ தர்ம காரியங்கள் செய்திருக்கணும். அது இல்லாதெல்லாம் சும்மா வந்து அகத்தியர் வந்து ஆலம்பனா அப்படின்னு அந்த அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்ச உடனே வந்து நிற்கிற மாதிரிலாம் யாரும் வந்து நின்றுட மாட்டாங்க. அருள் பலத்தை நம்ம பெருக்க பெருக்க தான் அருளாளர்கள் வந்து நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் உழைப்பே உயர்வு தரும், எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம், அதில் இழிவே கிடையாது. டெய்லரிங், டெய்லர் ஜாப் கூட செய்யலாம். ஒரு சிலர்லாம் போயிட்டு நீங்கள் யூனிஃபார்ம் கடையில் கொடுத்துட்டு, சார் எனக்கு 5 நாளில் வேணும் சார் அப்படின்னாக்கா, சார் கோச்சிக்காதீங்க சார், 20 நாள் ஆகும் சார், ஆல்ரெடி எங்கிட்ட நிறைய துணி கொடுத்துட்டாங்க சார், ஸ்கூல் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க சார், ப்ளீஸ் நீங்கள் வேறு எங்கன்னா கூட போங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் என்ன பண்ணுது, வியாபாரம் கொடி கட்டி பறக்கிற அளவுலாம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவான், யாருனா வந்தால் போதன்னு நினச்சின்னு இருப்பான், வரவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவனுடைய செயல்பாடு, அவனுடைய நடவடிக்கை, கஸ்டமர் அவன் ஹேண்டில் பண்ணுற மெத்தடு, இல்லை தச்சு கொடுக்கறதுல வரக்கூடிய மிஸ்டேக்கு, இதெல்லாம் பொறுத்துட்டு மக்கள் அங்கே போவே மாட்டாங்க. அப்போ நீ செய்கிற தொழிலை பொறுத்து உனக்கு வளர்ச்சி கிடையாது, செய்கிற தொழிலில் சுத்தத்தை பொறுத்து தான் உனக்கு வளர்ச்சி. அதனுடைய அறிவு, பலம், ஆற்றல், நுணுக்கம், தன்மை, திறமை, இதை பொறுத்து தான் உனக்கு என்ன இருக்கும், வளர்ச்சி. அப்போது செய்யும் தொழிலே தெய்வம், உழைப்பே உயர்வு தரும், நாலேஜ் இஸ் பவர், அறிவே தெய்வம். இந்த சத்தியத்தை உணர்ந்து எத்தொழிலிருந்து நம்ம அறிவை கொண்டு செயல்பட்டாலும் அது நம்மளை என்ன பண்ணும், பணத்தை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் ஏதா வேண்டுமான நீ விரும்புகிறத எல்லாத்தையும் அது அருளும். பணம் மட்டும் இல்லை, அது 70-80 வயசு வரைக்கும் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இங்கே எல்லாம் கிடையாது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரிய குழந்தை, சின்ன குழந்தைங்களுக்கு கூட என்னது, படிக்கவே மாட்டேன், ஊர் சுற்றினு இருப்பேன், சோட்டா பீம் பார்த்துன்னு இருப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னா வந்துட முடியுமா, படிச்சா தானே வர முடியும். அப்போ அங்கே படிப்பு உழைப்பு, இங்கே வேலைக்கு போனாக்கா உழைப்பு தான் என்னது, ஊதியம், ஊதியம், ஊதியம் தான் அங்கே பலன், இங்கே ரேங்க்கு, அங்கே பணம். அப்போ பொருள், அறிவு, எந்த நிலையில் எது போனாலும் உழைப்புன்னு ஒன்று இருக்கணும், முயற்சி திருவினையாக்கும். புரியுதா? இப்போ அறிவில் தெளிவு தெளிவாக இருக்கணும். பணம் வேணும் அப்படின்னாக்கா அதிர்ஷ்டத்தினால வராது, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குதா அப்படின்னாக்கா அந்த வழிமுறைகளாக அது வந்துடாது. நீ உழைப்பாளியாக இருந்தீனா அந்த உழைப்பு கேட்டது எல்லாமாகவும் வரும், அது அருளாகவும் வரும், பொருளாகவும் வரும், எல்லாமாகவும் வரும். அருளை பொருளாக மாற்றலாம், பொருளை அருளாக மாற்றலாம், எல்லா நிலையிலும் பேலன்ஸ்டாக நம்ம செயல்படலாம். நம்ம அறிவை கொண்டு நம்ம இறை அனுபூதியும் பெறலாம். புரியுதா? இதுதான் இவருக்கு நம்ம பதிலாக சொல்லக்கூடியது. மற்றவர்களும் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தி சாயனம்.